இயேசு உன்னை அழைக்கின்றான், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றான். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ, கலக்கம் ஏன் கவலையே, கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றான். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா. கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆனைக்க இயேசு துடிக்கிறார். கவலை ஏன் கலக்கம் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மனிதர் மத்தியில் வர்க்கமோ, மாறுளாதே மன்னன் இயேசுப்பா. கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆனைக்க இயேசு துடிக்கிறார். கவலை ஏன் கலக்கம் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். யோபுவை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இன்று ஆசைப்படுகிறேன். யோபு 19:10 அங்கு யோபு சொல்லுகிறார்,
என் நம்பிக்கையை ஒரு செடியை போல் பிடுங்கி போட்டார். தேவனை பற்றி அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி யோபு புலம்புகிறார். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை, அவரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுவோம். இங்கே யோபு என்ன சொல்கிறார்? அவரே தன்னை பிடுங்கி போட்டார். அப்போ நம்பிக்கைனா அவர் தான். 9 ஆவிக்குரிய கனிகளில் ஒரு கனி நம்பிக்கை, விசுவாசம். வரங்களில் ஒரு வரம் விசுவாசம். அப்போ நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல பிடுங்கி போட்டார் என்று யோபு சொல்லுகிறான். இந்த யோபு 19 அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரம். யோபுவினுடைய உள்ளான மனதை தேவன் திறந்த ஒரு அதிகாரம். இதை வாசிக்கும் போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபு பாருங்க, ரொம்ப மனிதர்கள், ஒரு பக்கத்தில் சிநேகிதர்கள், இன்னொரு பக்கத்தில் தேவன், இந்த இரண்டிற்கும் மத்தியில் அவன் படுகிற பாடு, அந்த படுகிற பாடுகளினால் சில காரியங்களை தன் வாயினால் அவன் சொல்லுகிறான். இந்த வார்த்தைகளெல்லாம் குறிக்கப்பட்ட நன்றாக இருக்குமே, உபத்திரவத்தின் உச்சக்கட்டம், ஒரு பக்கத்தில் மனிதர்கள், ஒரு பக்கத்தில் தேவன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு, அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த 19 அதிகாரத்தை முதலில் இருந்து நாம் பார்ப்போமானால், தன் சிநேகிதர்களை பார்த்து அவன் சொல்கிறான், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அப்போது ஆறுதல் கொடுப்பாங்க என்று யோபு நினைத்தான். நம்மளை தேடி வந்திருக்கிறாங்களே, இந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நான் படுகிற பாட்டை பார்க்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே என்னுடைய சிநேகிதர்கள், எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாங்கள் இருக்கிறோம், சரி எல்லாம் போயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியப்படுத்துவாங்க. ஏதாவது நன்மை செய்வாங்க, கொடுப்பாங்க, கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு உதவி செய்வாங்க என்று அவன் நினைத்தால், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 முறை என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. இன்று காலை நான் ஜெபிக்க சென்ற பொழுது இவ்வாறு நான் நடத்தப்பட்டேன். இந்த வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. என் நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல பிடுங்கி போட்டிருப்ப, எவ்வளவு நம்பியிருந்தேன். நம்பினதுனால தானே நான் பலிகளை செலுத்தினேன், நம்பினதுனால தானே உம்மை பின்பற்றினேன், உத்தமமாய் நடந்தேன், பாவத்துக்கு விலகி ஜீவித்தேன். எதற்கு? உம்மேல் என் நம்பிக்கை இருப்பதுனால தானே நான் அப்படி நடந்தேன். ஒரு செடியை பிடுங்கி போடுவது போல பிடுங்கி போட்டுட்டிருப்பா. ஒரு பக்கத்தில் மனுஷர்கள் மூலமாக வருகிற பாடு, 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்கிறான். நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார். என்னிலிருந்த என் மகிமை அவர் உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். தேவனை கூட யோபு அந்த கவலை தாங்க முடியாமல் தேவனை கூட சில வார்த்தைகள் சொல்கிறாப்ப, நீரும் என்னை நெருக்குகிறீர், ஒரு பக்கத்தில் என்
சிநேகிதர்கள் ஒரு பக்கத்தில் நீர், நான் எங்கே போவேன் இனிமேல், யான் நம்பிக்கையே நீர் தானே, உண்மையில் எவ்வளவு அன்பு வச்சுருந்தேன், எவ்வளவு திடமான நம்பிக்கை வச்சுருந்தேன். என் மனைவி அப்படித்தானே சொல்லி ஏசுறா, என்னப்பா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா தேவன் தேவன் தேவன்னு உன் சரீரத்தை ஒடுக்கி வாழ்ந்தா, நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்திய, என்ன ஆச்சு, உன் பிள்ளைகளே மறித்து போனாங்களே, கடவுளுக்கு இறக்கம் இல்லையா, உன் சொத்துக்கள் எல்லாம் போயிட்டப்பா, எப்படி கடவுளை நீ நம்புனா, எல்லாம் போயிட்டு இனிமேலும் உனக்கு கடவுள் வேணுமா, கடவுளை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று அவள் சொல்லுகிறார். அப்போ நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே தான் இருந்துச்சு, நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வார்த்தையை யோபு சொல்லுகிறார், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார், அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார், என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன், என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது, என் சிநேகிதரை எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. பாருங்க, ரொம்ப கடந்து புலம்புகிறார் அந்த யோபு, என்னுடைய வேலைக்காரிகள் கொஞ்சம் கூட என்னை மதிப்பதில்லை, மொத்தம் பருக்கள் கொப்பளங்கள், தரையில் உட்கார்ந்துருக்கிறார் யோபு, பார்க்க சகிக்காது, எல்லாவற்றையும் இழந்து போனார். யோபு வருகிறார் என்றால் வேலைக்காரர்கள் எல்லாரும் எழும்பி நிற்பார்கள், மதிப்பு கொடுப்பார்கள். இப்போ எல்லாம் போயிட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஏதாவது சொல்லணும்னா கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, ஒன்றும் செய்வதில்லை. மனிதர்கள் என்னை வெறுக்கிறார்கள், என் மனைவி என்னை வெறுக்கிற, எதுக்குன்னா கொப்பளங்கள், அழகு போயிட்டு இனிமேல் இந்த மனுஷனோடு எப்படி வாழ என்று என் மனைவி என்னை வெறுக்கிறாள், என் சிநேகிதரே நீங்கள் தான் என்னை பார்ப்பதற்காக வந்தீங்க, நீங்களும் எதிராக பேசுகிறீங்க, என்னை குற்றப்படுத்துகிறீங்க, என் ஆத்மாவிற்கு துக்கத்தை உண்டாக்குறீர்கள், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது, தேவனை போல நீங்கள் என்னை துன்பப்படுத்துகிறீர்களா, தேவன்தான் என்னை சோதித்து என்னை துன்பப்படுத்துகிறார், நீங்களும் சேர்ந்து என்னை துன்பப்படுத்துகிறீர்களா, என் மாம்சம் பச்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்ற இருக்கிறது என்ன, என் மாம்சம்லாம் போயிட்டு வியாதியினாலும் என் சரீரம் போச்சு, இன்னும் உங்களுக்கு திருப்தி இல்லையா, நான் இந்த நிலைமைக்கு வந்த பிறகு கூட திருப்தி இல்லையா, எலும்பும் தோலுமாக இருக்கிறார் யோபு, இந்த பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும், அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்கு அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். அதன் பிறகு இவ்வளவு நேரம் புலம்பின அந்த யோபு 19:25 யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசின வார்த்தை வேற, 19:25 கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்,
complete different. இதற்கு காரணம் என்ன? யோபுவின் உள்ளான கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. எப்பொழுது மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ தேவனுடைய அறிவு ஞானம் அவரை பற்றின ஒரு ஞானம் உடனே அவனுக்கு வெளிப்பாடானது திறக்கப்பட்டது. ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். ஒரு பக்கத்தில் மனிதர்கள், அடுத்த பக்கத்தில் தேவன். தேவனையே நம்பியிருந்தேன், தேவனையே நம்பியிருந்தேன், அவரே கைவிட்டுட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்னொரு பக்கத்தில் மக்கள், தேவனும் கைவிட்டு விட்டார், மக்களுடைய சப்போர்ட்டும் இல்லை. அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் தவிக்கும் போது அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய தேவனை பற்றி நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், எப்பொழுது நான் தேவனால் கைவிடப்பட்டு விட்டேன், மனிதர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள், மனைவி வெறுத்து விட்டாள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அந்த உபத்திரவத்தின் உச்ச கட்டம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். மனக்கண்களை திறந்து தன்னை வெளிப்படுத்துவார். இங்கே யோபுக்கு அதே நிலைமை தான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று பலி செலுத்தினேன், நம்பிக்கையாக இருந்தேன், நான் ரொம்ப உத்தமனாக நான் வாழ்ந்தேன், கடைசியில் நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கே வந்துட்டு, என் நம்பிக்கையை ஒரு செடியை போல் பிடுங்கி போட்டார் என்று அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு யோபு வரும்பொழுது அவனுடைய மனக்கண்களை தேவன் திறக்கிறார். நம்முடைய வேதத்திலும் கூட தேவாதி தேவன் பல இடங்களில் அப்படி செய்திருக்கிறார். ஆகார் என்ற அடிமை பெண் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறாள். இஸ்மவேல் கொண்டு போன ஆகாரம் தண்ணீர் எல்லாம் செலவாகிவிட்டது. அந்த வனாந்திரத்தில் கடந்து இஸ்மவேல் அழுகிறாப்ப அங்கே தண்ணீர் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஸ்மவேல் இங்கே சாக வேண்டியது, அங்கே தண்ணீர் ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்போ மனிதருடைய சப்போர்ட் இல்லை ஆகாருக்கு. தேவனும் கைவிட்டுட்டாரா, தேவன் இல்லையா, என் பிள்ளை சாக போகுத, நான் எப்படி அவன் சாகிறதை எப்படி பார்க்க, தேவன் இல்லையா இந்த உலகத்தில் என்று அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, உபத்திரவத்தின் உச்ச கட்டம், யாருமே இல்லை, கடவுளும் கைவிட்டுட்டார் என்ற நிலைமைக்கு வந்தபோது ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். மனக்கண்கள் திறக்கப்படும் போது தான் தேவனை அறிய முடியும். இல்லாவிட்டால் அறிய முடியாது. பல பேர் இந்த ஊழியத்தை பற்றி, இந்த அற்புதங்களை பற்றி சில பேர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எப்படி இதெல்லாம் மோசம், அற்புதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுகமாக்கும் வல்லமை இருந்தால் போய் சுகமாக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, எத்தனை பேர் அங்கே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏன் இப்படி நீங்கள் மோசம் பண்ணுறீங்க, கர்த்தர் சுகமாக்குவார் விடுதலை கொடுப்பாருன்ட்டு போடுறீங்க போஸ்டரில், ஏன் அப்படி செய்கிறீங்க என்றெல்லாம் பேசுவாங்க. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரே போய் நான் சுகமாக்குறேன் சுகமாக்குறேன் என்று எல்லா இடத்துக்கும் போகலை. அவர் சித்தமானவர்கள், சித்தமானவர்கள் அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் அற்புதங்களை செய்தார். அதில் எவ்வளவோ ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கின்றன. எத்தனையோ நாட்களாக அதை விவரிக்கலாம். யாருக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறார், எப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறார், எப்பொழுது தேவ வல்லமை வெளிப்படுகிறது, இதற்கெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. ஆதலால் பாருங்கள், சில நேரத்தில் மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனால் மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுது தான் தேவன் அறிய முடியும்.
இல்லாவிட்டால் தேவனை அறிய முடியாது. எல்லாம் உங்களுக்கு சில நேரத்தில் கேள்வியாகத்தான் இருக்கும். எப்பொழுது மனக்கண்கள் திறக்கப்படுதோ நீங்களே புரிந்து கொள்வீங்க, ஆமாம் கரெக்டு தான், நம்ம தெரியாமல் பேசிட்டோமே, தேவனை பற்றி ஒரு அறிவு இல்லாமல் பேசிட்டோமே என்று சொல்லுவீர்கள். ஆமாம், நானும் கூட பாருங்கள், 1994 நவம்பர் 20 ஆந்திர பிரதேசத்தை விட்டு ராத்திரியோட ராத்திரியாக தமிழ்நாட்டிற்கு ஓடினேன். கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் 25 லட்சம் கடன் 1994 அந்த ட்ரெயினில் போகும் பொழுது அழுது கொண்டு போனேன். என்னுடைய சொந்த கிராமத்திற்கு போனேன். என்னுடைய குடும்பத்தினர் கூட சில நேரத்தில் சில வார்த்தைகளை சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு வீட்டிலும் கூட சில நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அந்த கஷ்ட நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்போது தேவனே உம்மை நம்பியிருந்தேனப்பா, 5 வருஷம் ஒவ்வொரு நாளும் தனி ஜபத்தில் போய் கதறி நான் ஜபம் பண்ணுவேனே, கண்ணீர் விட்டேனப்பா, உண்மையில் நம்பிக்கையாக இருந்தேனே, எங்கள் பாரத்தை நீர் சுமந்தீர், எங்களுடைய கஷ்டங்களை நீர் சுமந்தீர் என்று எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன். எப்படியாவது என்னை தூக்கி எடுப்பீர் என்று வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஒன்றும் நடக்கலையே என்று இதே வார்த்தையை நானும் கூட சொன்னேன். அந்த நேரத்தில் என் நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல பிடுங்கி போட்டிருப்பா, உம்மை நம்பியிருந்தேனே, மனிதர்கள் ஒரு பக்கம், வீட்டில் ஒரு பக்கம், நீர் ஒரு பக்கம் என்னை நெருக்குகிறீர், உம்முடைய கை என்னை நெருக்குது, சோதித்து அறிவதற்காக உபத்திரவங்கள் பாடுகள், இப்போ நான் எங்கே போவேன், நீர் வருத்திட்டீர், மக்களும் வருத்திட்டாங்க, நான் எங்கே போவேன், ஒரே வழி இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் என்ற முடிவு தான் என்னுடைய கண்களுக்கு ஒன்பதாக வந்தது. உடனே நான் தேரி காட்டிற்குள்ளே தனிமையாக அழுது கொண்டே போகிறேன். 3:30 வீட்டிலிருந்து புறப்பட்டு நேர தேரி காட்டுக்குள்ளே போகிறேன், அழுது கொண்டே போகிறேன். அங்கு போன உடனே என்னுடைய மனக்கண்களை தான் முதலாவது திறந்தார். அவருடைய முகத்தை பார்த்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன். 1 மணி நேரம் என்ன நடந்தது இன்றும் கூட அதை விவரிக்க முடியல. தேவ பிரசனம் தேறி காடு முழுவதும் அப்படி இறங்கியிருந்தது, ஒரு இலை கூட அசையலை, தெய்வீக அமைதி. இருளின் கிரிகள் அசுத்தாவிகள் எங்கே போச்சோ அந்த நேரம், பயங்கரமான தேவ பிரசனம். அந்த தேவ பிரசனத்தின் மத்தியில் என்னுடைய கண்களை தேவன் திறந்தார். அவரை பார்த்தேன், அவரோடு பேசினேன், என்னோடு உடன்படிக்கை பண்ணினார். அழுது கொண்டே போன நான், இனிமேல் சாகலாம் என்று போன நான் வரும்போது சிரித்து கொண்டு நன்றாக சந்தோஷத்தோடு திரும்ப வந்தேன். அடுத்த நாள் திரும்பவும் அதே காட்டிற்குள் போகும்போது தேவன் பேசினார், ஜட்சன் கோ டு ஆந்திர பிரதேஷ், அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லா கடன்களையும் நீக்குவேன், உன்னை அந்த சிட்டியில் ஒரு மேலான இடத்துல வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னாய், பணத்தையோ பொருளையோ சொத்துக்களையோ நீ கேட்கவில்லை, என்னை நீ கேட்டாய், கண்டிப்பாக உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் பேசினார். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்டம், உபத்திரவத்தில் உச்சக்கட்டம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, கடைசியில் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் போகிற நிலை, ஒரு செடியை போல நம்பிக்கையை பிடுங்கி போட்டீரப்பா, நீரும் என்னை கைவிட்டுட்டீரா, அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது என்ன செய்கிறார் தேவன், ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவரை பார்த்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன். அது ஒரு விசேஷமான அனுபவம். சில பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, கடவுளை பார்க்க முடியுமா, காணக்கூடாத இறைவன், இதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் தெரியும், எல்லாம் கரெக்டு தான்,
ஆனா இப்படிப்பட்ட ஒரு அனுபவமும் இருக்கிறது. ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அதுவரை யோபு எப்படி பேசுறாப்ப, அதுவரை யோபு எப்படி பேசுறாரு, எல்லாரும் சிநேகிதர்கள், வீட்டில் உள்ளவங்க, வேலைக்காரிகள் எல்லாரையும் சொல்லி, ஆண்டவரே நீரும் என்ன இப்படி படுத்துறீரப்பா, நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டீரு, எனக்கே சந்தேகம் வந்துட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ட்டு. அந்த நேரத்தில் ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்தார். என்ன நடந்ததோ அந்த அனுபவம் எல்லாம் இங்கே எழுதப்படலை. 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனுஷன் இயேசுனுடைய வருகை அழகாக சொல்கிறப்ப, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்துவார். கடைசி நாள்னா என்ன, கடைசி நாள்னா இயேசு அப்பனுடைய வருகை நாள், அந்த நாள் தான் கடைசி நாள். சூரியன் இரத்தமாக மாறும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ காலத்தை கணக்கு பண்ணத்தான் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம். அதனால தான் தேவனும் இந்த உலகத்தை படைக்கும் போது முதல்ல வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். அப்போதான் அந்த ஒரு நாளை கணக்கு பண்ண முடியும், பகல் இரவு. அப்போ இனிமேல் கணக்கு பண்ண முடியாது. சூரியன் இரத்தமாக மாறும், சந்திரன் ஒளிய போ, வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அதுக்கு பிறகு நாட்களை எப்படி கணக்கு பண்ண, கணக்கு பண்ண முடியாது. அங்கே நல்லா கவனித்து பாருங்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொன்ன உடனே அங்கு இயேசு என்ன சொல்றார், மனுஷகுமாரன் வானத்திலே தோன்றுவார், அவர் மகிமையாய் அவர் இந்த உலகத்திற்கு அவர் திரும்ப வருவார், எல்லா ஜனங்களும் அவரை பார்ப்பார்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்ற உடனே அவர் வானத்தில் தோன்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கடைசி நாள். அந்த கடைசி நாளை பற்றி யோபு முன்னாலே சொல்கிறப்ப, அவர் இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறப்ப யோபு. அப்போ கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது தேவன் மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்களை திறக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் வரும் காலங்களை அறிவிக்க முடியும், எல்லாராலையும் முடியாது. அப்போ யோபு பாருங்கள், உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில் இருந்த யோபு பெரிய பாக்கியம். அவருடைய வருகையை முன்னாலே சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது வரைக்கும் என்ன சொன்னாப்ப, இப்போ என்ன சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறந்தப்பட்டாதான் இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்ல முடியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நானும் கூட சாக போகணும் என்று போனேன், அங்கே போனேன், என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவரை பார்த்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு பிறகு சந்தோஷத்தோடு வந்தேன், போகும்போது சாகலாம் என்று போனேன். எவ்வளவோ காரியங்களை நான் அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போது கற்றுக்கொண்டேன். கோ டு ஆந்திர பிரதேஷ், நான் என்ன செய்யணுங்கிறத அறிந்து கொண்டேன். தேவன் எப்படி பேசுவார், எப்படி நடத்துவார், அதை நான் அறிந்து கொண்டேன். அந்த உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பெரிய பாக்கியம், தேவனோடு உடன்படிக்கை, அதை பெற்றேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட எல்லா சைடிலும் உபத்திரவத்தின் உச்சக்கட்டம், என்ன செய்ய கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கையை செடியை பிடுங்கு போட்டு போடுவது போல போட்டார், இன்மை என்ன செய்ய என்று கூட அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இன்று உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னென்னா, கண்டிப்பாக மனக்கண்கள் திறக்கப்படும், எல்லாவற்றையும் அறிகிற அந்த அறிவு உங்களுக்கு வரும், ஞானம் உங்களுக்கு வரும்,
மன கண்கள் கண்டிப்பாக திறக்கப்படும். தேவன் பேசுவார், என்ன செய்யணும் போதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவீங்க. யோபு என்ன சொல்கிறார் என்றால், இதற்கு முன் நான் தேவனை பற்றி கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்களே அவரை பார்க்கிறது என்று. இதற்கு முன் கேள்விப்பட்டேன், அந்த உபத்திரம் என்ன செய்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் இப்பொழுது நான் அவரை பார்க்கிறேன். ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஒரு பக்கத்தில் கொரோனா, ஒரு பக்கத்தில் வேலை சரியாக இல்லை, ஆதாயம் இல்லை, வெளியே போக முடியலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பார், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, சில காரியங்களை மக்களுக்கு நான் சொன்னேன், இப்பொழுதும் அவர்களுக்குள் அந்த விசுவாசத்தை நீர் தட்டி எழுப்பும். உம்முடைய வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிறது, வாழ வைக்கிறது. ஆமாம், தற்கொலை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்பிக்கை இழக்கும் பொழுது மனக்கண்களை திறக்கிறீர், உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பிக்கிறீர். இப்பொழுது எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அத்தனை குடும்பங்கள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இப்பொழுதே நான் இப்பொழுதே உம்முடைய கரம் ஒவ்வொரு ஃபேமிலி மேலையும் இறங்கி வரட்டும். இப்பொழுது நல்ல சுகத்தை நீர் கட்டளையிடும், கண்ணீரை தொடை, காத்துக்கொள்ளும் சுவாமி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி செய்யும், அற்புதத்தை செய்யும், ஆவிக்குரிய அனுபவங்களை கொடும், உமக்காக நிற்கும்படி செய்யும், கைகளை திடப்படுத்தும், தைரியத்தை கொடும், முன்னால் கொண்டு செல்லும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பெல் சிம்பளை அழுத்தி ஜட்சன் ஆபிரகாம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் லைவ் ப்ரோக்ராம் வருகிறது யூடியூபில், தமிழில் ஒரு நாள், தெலுங்கில் ஒரு நாள். நீங்கள் அதை பார்த்து நன்மை அடையலாம், கண்டிப்பாக தேவ ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். செல்வம் ஜோசப் என்ற ஊழியக்காரர் அவர்களுடைய நம்பரை தான் இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஜெப உதவிக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள், அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். நல்ல ஊழியக்காரர், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெப உதவியை நாடுங்கள், கண்டிப்பாக செய்வார்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரபு மிம்மனு தீவின்சுனு காக்கா.